பேர்களுக்காக இது மட்டும் தான் சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு 40 பேர் குரூப் 4, ஒரு 20 பேர் குரூப் 2, 10 பேர் குரூப் 1, 10 பேர் சிவில் சர்வீஸ், 10 பேர் அட்வொகேட்ஸ் போட்டோம். என்ன செஞ்சிருக்கீங்க? எல்லா வன்னியர்களும் சேர்ந்து பணத்தை வசூல் பண்ணி வன்னியர் அறக்கட்டளை ஒன்று கொடுத்தா அதை உங்கள் பேரில் மாற்றிக்கிறீங்க. எல்லா வன்னியர்களும் சேர்ந்து பணம் போட்டு நமது மாணவர்கள் சட்டம் பயின்று நீதிபதிகள் ஆக வேண்டும் என்று ஒரு சட்டக்கல்லூரி கட்டுவதற்கு நிதி கொடுத்தா உன் பொண்டாட்டி பேர் வச்சுக்கிறீங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க, சரஸ்வதி சட்டக்கல்லூரி தானே அது பேர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க, இல்லை ஏதோ ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ரிட்டையர் ஆனாங்களா? 21 தியாகிகள் இடஒதுக்கீட்டுக்காக உயிரிழந்தார்னு சொன்னார்ல ராமதாஸ், நினைவுமண்டபம்லாம் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன், மணிமண்டபம் அதில் ஒருத்தர் பேர் வைக்கலாம்ல, அவர்கள் சமூகத்துக்காக உயிர் கொடுத்தாரா இல்லையா? ராமதாஸ் மனைவி உயிர் கொடுத்தாரா? அவங்க உயிரோடு தானே இருக்காங்க. ஆமாம், யார் பேர் வைக்கணும் சொல்லுங்க? துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த அந்த 21 பேரில் ஒருவரின் பெயரை அந்த சட்டக்கல்லூரிக்கு வைப்பது பொருத்தமாக இருக்குமா? ராமதாஸ் மனைவி பேர் வைக்கிறது பொருத்தமா?